ஆடல் வல்லன் என்ற தலைப்பில் உரையாற்ற மதிப்புக்குரிய முனைவர் கோப நல்லசிவம் அவர்களை மேடைக்கு பணிவோடு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. செல்வனெடு மாடம் சென்று சேனோங்கே, செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற. செல்வனெடு மாடம் சென்று சேனோங்கே, செல்வமதி தோய செல்வம் உயர்கின்ற. செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய, செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய, செல்வம் கழலேத்தும் செல்வம் செல்வமே. அலையார் புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம், மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த. சிலையால் எயிலைதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி, இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நேரத்தின் அருமை கருதி குறிப்பிட்டு, ஆடல் வல்லான் என்ற தலைப்பின் கீழ் சிறிது சிந்திக்க நிற்கின்றேன். ஆடல் வல்லான் என்று சொன்னவுடன் நமக்கு நடராசருடைய திருமேனி நினைவுக்கு வரும், சிதம்பரம் நமக்கு நினைவுக்கு வரும். எனவே என்னுடைய ஆய்வு நான் சிதம்பரத்திலிருந்து தொடங்குகின்றேன். சிதம்பரம் என்பதற்கு பொருள் பலவாறாக சிந்தித்திருக்கிறார்கள். சித் அம்பரம் சிதம்பரம் என்று ஒரு சாரார் பொருளை தருகிறார்கள். ஆனால் அடியனுடைய பார்வையில் இது ஒரு தமிழ் சொல்லாக ஏன் இருக்கக்கூடாது? சிற்றம்பலம் என்ற அந்த சொல்தான் சிதம்பரம் என்று ஏன் மருவி இருக்கக்கூடாது என்று நான் பார்க்கின்றேன். காரணம், நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படையில் பேச்சு வழக்கில் வல்லின ரகரம் வருகின்ற இடங்களில் தகரம் வருவது இயல்பாக இருக்கிறது. நம்முடைய நாட்டுப்புற வழக்காறுகளில் சேற்றுக்கால் என்பதை சேத்துக்கால்னு சொல்லுவாங்க, நாற்றாங்கால் என்பதை நாத்தாங்கால்னு சொல்லுவாங்க. எனவே சிற்றம்பலம் என்பது சிதம்பலம் சிதம்பலம் சிதம்பரம் என்று மாறியிருக்கலாம். இந்த லகரம் வர இடத்துல ரகரம் வரும், லாரி ராலியாக மாறும். லாரி என்பதை குழந்தைகள் ராலி என்று சொல்வார்கள். எனவே சிற்றம்பலம் என்பது சித்தம்பலம் என்று மாறி, சிதம்பலம் என்று மாறி, லகரம் ரகரமாகி சிதம்பரம் என்று மாறியிருக்கலாம் என்பது என்னுடைய ஆய்வு. அதை நான் ஆய்வு கட்டுரையாக கூட அளித்திருக்கின்றேன். எனவே அந்த சிற்றம்பலத்தில் நடனமிடுகின்ற பெருமானுடைய அந்த நடனத்தை பற்றி இங்கே பலவாறாக நம்முடைய சபாரத்தனம் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். ஆருத்ரா தரிசனத்தின் போது நிறைய பேசியிருக்கிறார்கள். எனவே அந்த செய்திகளெல்லாம் நான் விடுத்து புதிதாக ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும். பெருமானுடைய நடனம் என்பது பஞ்சபூதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். நிலம் நீர் தீக்காற்று வான் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களையும் பெருமான் தன்னுடைய நடனத்தின் மூலமாக கட்டுப்படுத்துகின்றான். இயற்கையினுடைய வடிவுடனாக இருக்கின்றான். ஐந்தொழிலை செய்கின்றான் என்பதெல்லாம் நமக்கு உண்மை விளக்கம் என்ற சித்தாந்த நூல் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. பெருமான் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் என்ற தொழிலை நடராசமூர்த்தியாக இருந்து செய்கின்றான் என்பதை நமக்கு சித்தாந்த நூல்கள் காட்டுகின்றன. இந்த ஆடல் வல்லான் பற்றிய குறிப்பு நமக்கு சங்க இலக்கியங்களிலிருந்தே தொடங்கி விடுகிறது என்பதுதான் இங்கே நான் பார்க்க வேண்டிய ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது. ஆடலை பற்றிய குறிப்பு பாண்டரங்கம் என்ற சொல்லாலும்
கொடுகொட்டி என்ற சொல்லாலும் கபாலம் என்ற சொல்லாலும் சங்க இலக்கியத்தில் பதிவுகள் காணப்படுகின்றன. திருமூலர் இந்த கூத்து என்ற சொல்லால் நம்முடைய நடராசப்பெருமானுக்கு கூத்தன் என்று ஒரு பேர், தில்லை கூத்தன். எனவே அந்த கூத்து என்ற சொல்லாலும் நடராசப்பெருமானுடைய தாண்டவ வகைகளை திருமூலர் பதிவு செய்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த கூத்தினுடைய வகைகளாக சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, பொற்தில்லை கூத்து, அற்புத கூத்து என்ற செய்திகள் நமக்கு திருமூலரிடத்திலிருந்து கிடைக்கின்றன. வடமொழியில் பரத சூடாமணி என்ற நூல் அகோர தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், ஆச்சரிய தாண்டவம், ஆனந்த தாண்டவம், சௌந்தரிய தாண்டவம் என்று கூத்து என்ற சொல்லை தாண்டவம் என்ற சொல்லால் குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆகமங்களில் இந்த தாண்டவம் என்ன பெயர்களில் அடைக்கப்படுகின்றன என்று நாம் பார்க்கும் பொழுது ஆனந்த தாண்டவம், சந்தியா தாண்டவம், உமா தாண்டவம், கௌரி தாண்டவம், காளிகா தாண்டவம், திரிபுர தாண்டகம், சம்ஹார தாண்டவம் என்று ஆகம நூல்கள் இந்த தாண்டவத்தை நமக்கு குறிப்பிடுகின்றன. இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அவரவர்கள் சொன்ன செய்திகள் தான். நான் இங்கே உங்களுக்கு ஏதாவது புதிதாக சொல்ல வேண்டும், ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று என்னுடைய மாநாட்டினுடைய நிறைவு பொழிவு இந்த மன்றத்தில் நிகழுது, அதனால் நிறைய நேரம் எடுத்து போய் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆர்கனைசர்ஸ்க்கும் அதுக்கு அந்த ஒரு பயம் வேண்டாம். குறித்த நேரத்திற்குள் நான் நிறைவு செய்து கொள்வேன். நடராசருடைய வடிவங்களில் ரொம்ப பிரமாதமான சில அற்புதங்கள் வடிவங்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா திரு நல்லம் என்ற ஊரில் ஒரு நடராசர் திருமேனி இருக்கு. இதில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், அந்த நல்லம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய நடராச திருமேனி உலோக திருமேனி. பொதுவாக சுயம்பு திருமேனி என்று சொல்வது கல்லினால் செய்யப்பட்டிருக்கும் அல்லது மண் திருமேனியாக, புற்று திருமேனியாக சுயம்பு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நடராசர் என்ற உலோக திருமேனி சுயம்பு திருமேனியாக எங்கே இருக்கிறது என்று சொன்னால் திரு நல்லம் என்ற ஊரில் இருக்கு. இன்னைக்கு அந்த ஊருக்கு கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல அந்த திருமேனி இருக்கு. அதற்கு ஒரு அழகான கதை சொல்கிறார்கள். ஒரு அரசன் நடராசருடைய சிற்பத்தை வடித்து தருமாறு தன்னுடைய அரண்மனை தலைமை சிற்பிக்கு ஆணையிடுகின்றான். தலைமை சிற்பி பல முறை முயன்று அந்த சிற்பத்தை செய்யும் பொழுது ஏதாவது ஒன்று குறையாகவே வருகிறது. தன்னுடைய அந்த பத்தியத்தில் விரதத்தில் ஏதேனும் குறைபாடு இருக்குமோ என்று அவன் கலங்கி இருக்கிறான். பல முறை செய்து பார்க்கிறான், ஆனால் அந்த வார்ப்பு ஏதாவது ஒரு குறைபாடுடனே வருகிறது. அவன் மிகுந்த கவலையில் இருக்கும் பொழுது பெருமான் ஒரு அடியாராக அந்த சிற்பியினுடைய சிற்பக்கூடத்திற்கு வருகிறார். வந்த பொழுது அந்த சிற்பக்கூடத்தில் அவன் கவலையோடு அமர்ந்திருக்கிறான். அவனிடத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று பெருமான் கேட்கிறான். இவன் கவலையில் இருந்த காரணத்தினால் எந்த புறம் தண்ணீர் இருக்கிறது, எந்த புறம் செம்பு குழம்பு கொதித்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்காமல் தண்ணீர் அங்கே இருக்கிறது குடித்து விட்டு போ என்று சொல்லி அவன் கோபமாக சொல்லுகிறான். செம்பு குழம்பை காட்டி பெருமான் அந்த செம்பு குழம்பை அப்படியே பருகி நடராச திருமேனியாக அமர்ந்த தலம் திருநல்லூர். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த நடராச திருமேனியை அங்கே பார்க்கலாம். அதே போல் மரகத நடராஜர் வருடத்தினுடைய 365 நாட்களில் ஒரு நாளை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் சந்தன திருமேனியாகத்தான் அவர் இருக்கிறார். சந்தன காப்பு அவருக்கு இருக்கும், ஏன்னா மரகதம் வந்து ஒரு வெப்பத்தை உமிழக்கூடிய ஒரு கல். அது வந்து புற சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடக்கூடிய தன்மையுடையது என்ற காரணத்தினால் அதற்கு சந்தன குழம்பினால் வருடம் முழுவதும் காப்பிட்டிருப்பார்கள். மார்கழி திருவாதிரையில் மட்டும் அந்த சந்தன காப்பை அவர்கள் அகற்றி அந்த பெருமானுக்கு அபிடய ஆராதனைகள் செய்வார்கள். அதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட நடராச திருமேனி நம்முடைய மாணிக்க வாசகர் பாடிய நடராச திருமேனியாக உத்தர கோசமங்கையில் இருக்கிறது. தில்லையில் இருக்கக்கூடிய நடராச திருமேனி மாணிக்க நடராசர், அதற்கு ஒரு அழகான வரலாறு உண்டு. அந்த தில்லை நடராச பெருமான் பல ஆண்டுகளாக ஒரு புளிய மர பொந்தில் தான் தன்னை மறைத்து கொண்டிருந்தார் என்பது அந்த நடராசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாறு. அந்நியர்களுடைய படையெடுப்பின் பொழுது இந்த நடராச திருமேனியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் அதை ஒரு புளிய மர பொந்தில் வைத்து மறைத்தார்கள். அந்த அளவிற்கு இன்று தமிழகத்தில் புளிய மரமும் இல்லை, மரங்களும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்துறங்கிற இதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த புளிய மரங்கள் எல்லாம் அழித்து விட்டார்கள். அந்த காலத்தில் நடராச திருமேனி வைக்கிற அளவுக்கு புளிய மரம் இருந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இயற்கையை கடுமையாக அழித்து கொண்டு வருகிறோம். எனவே அந்த அற்புதமான திருமேனிகளை பற்றி தேவாரத்தில் எப்படி குறிப்பு காணப்படுகிறது, ரொம்ப அழகாக சொன்னார். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன்,
எனக்கு எது படைக்கலம் என்று சொன்னால், சைவர்களுக்கு எது படைக்கலம் என்று சொன்னால், நமசிவாய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரம்தான் சைவர்களுக்கு படைக்கலம். அந்த படைக்கலத்தில் என் நாவில் நான் கொண்டிருக்கிறேன். இடைக்கலம் அல்லேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்சேவேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூ நீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய், அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்று நாவுக்கரசர் பாடுகிறார். ரொம்ப அழகா எம்பெருமானுடைய திருக்குறிப்பு அவருக்கு சிதம்பரத்தில் கிடைக்கிறது. என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பாக அவர் அங்கே பார்க்கின்றார். அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. மனித பிறவி வேண்டும். எதற்கு? இந்த நடராசமூர்த்தத்தை பார்த்து கொண்டே இருப்பதற்கு, அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதற்கு என்று நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயர் அந்தனர் புரியாத சிற்றம்பலம் இடமா நாடினாய் நறுங்கொன்றை நயந்தவனே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அற்புதமான அந்த தில்லையை பற்றி அவர் சொல்லுகிறார் நாவுக்கரசர் ஒரு பாடலில். பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம், முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. அந்த தில்லை பெருமானுடைய அந்த கூத்து அவ்வளவு அழகான ஒரு கூத்தாக நாவுக்கரசர் பார்க்கின்றார். ரொம்ப அழகா இன்னொரு பாடல்ல சொல்றார், நமக்கெல்லாம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான் என்று சொன்னதற்கு பிறகும் நாம் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று சொன்ன அப்பர் ரொம்ப அழகா தில்லை தேவாரத்தில் திருக்குறுந்தொகையில் ஒரு இடத்தில் ரொம்ப அழகா பதிவு செய்கிறார். அவன் எங்கே இருக்கிறான், நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவன் என்ற பதிவு காணப்படுகிறது. எவ்வளவு அழகான ஒரு பதிவு பாருங்க. பனைக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. அந்த திருவுருவம் நடராசருடைய திருவுருவம். இந்த ஐந்து சபைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொற்சபை தில்லை, தாமிர சபை திருநெல்வேலி, மதுரையில் இருக்கக்கூடிய சபை வெள்ளி சபை. அங்கேதான் கால் மாறி நடராச பெருமானை நாம் பார்க்க முடியும். நடராச பெருமான் எல்லா தலங்களிலும் இடது காலை தூக்கி இருப்பார், வலது கால் ஊன்றிய திருவடியாக இருக்கும். ஆனால் மதுரையில் மட்டும் வலக்கால் தூக்கிய திருவடியாக இருக்கும். கால் மாறி ஆடின படலம் என்று திருவிளையாடல புராணம் அந்த காட்சியை நமக்கு மிக தெளிவாக எடுத்து எம்புகிறது. இந்த இதில் நம்ம ஒரு பார்க்க வேண்டி இருக்கிறது, பெருமான் இடக்காலால் தான் காலனை உதைத்தார். இடக்காலால் தான் காலனை உதைக்கின்றார். ஏன்னா அதான் தூக்கிய திருவடி. ஏன் இடக்காலால் காலனை உதைக்க வேண்டும்? வலது காலை தூக்கிய திருவடியாக வைத்து இடது காலை ஊன்றி வலக்காலால் உதைத்திருக்கலாம் அல்லவா? இங்கே நம்ம ஒரு நுணுக்கத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது. இடதுபுறம் பெருமானுக்கு அம்பிகையினுடைய பாகம். எனவே அம்பிகையினுடைய பாகத்தால் அவர் உதைக்கும் பொழுது அந்த யமன் பிழைத்துக் கொள்வான் என்ற ஒரு கருணை மரக்கருணையாக பெருமான் அங்கே காட்டுகின்றான். என வலக்கால உதைச்சார்னா முடிஞ்சு போச்சு கதை. அதோடு அந்த யமன் காலன் காலமாகி விடுவான். எனவே அவன் காலமாக கூடாது, அவனுடைய தவறுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் பெருமான் இடது காலால் உதைத்திருக்கிறார். இந்த செய்தியை ஞான சம்பந்தர் நினைவுபடுத்துகிறார் ஒரு இடத்துல. எங்களுக்கெல்லாம் துன்பம் வந்திருக்கிறது, நீ வந்து அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பக்த மார்கண்டேயனுக்காக காலனை காலால் இடறினாய் அல்லவா, மார்கண்டேயனுக்கு ஒரு துன்பம் வந்தது போல் அதுபோல எங்களுக்கு இப்போ வந்த துன்பத்திற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அருமையான பாட்டு. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வௌவேல் என்று கடற்கூற்று உதைத்த
பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. தூக்கிய திருவடிக்கு குஞ்சிதபாதம் என்று பெயர். அந்த தூக்கிய திருவடிதான் நம்மை ஆட்கொள்ளுகின்ற திருவடி என்பதற்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. எந்த திருவடி நம்மை ஆட்கொள்ளும், அதற்கு நமக்கு நாவுக்கரசர் மிக அழகாக சொல்லுகிறார், ஆட எடுத்துட்ட பாதம் அன்றோ நம்மை ஆட்கொண்டதே. ஆட எடுத்துட்ட பாதம், அதாவது நம்முடைய திருமுறைகளில் இருக்கிற சான்றுகள் மாதிரி, அகச்சான்றுகள் மாதிரி வேற எந்த உலக மொழி இலக்கியங்களையும் கிடையாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்பர் பெருமான கை கல்லோடு கட்டி கடலில் இட்டதற்கு என்ன சான்று என்று கேட்பார்கள். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற பாட்டை சொல்லுவோம். பையன் கேட்கிறான் இன்னைக்கு கேள்வி, இன்னைக்கு இளைஞர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் அளவிற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் இருக்கு, பாய்ச்சினார்கள் இருக்கான்னு கேட்கிறான். இது பாய்ச்சினாலும் எனக்கு துணையாக நமசிவாய மந்திரம் வரும் என்றுதான் இருக்கிறதே தவிர, பாய்ச்சினார்கள் என்பதற்கான சான்றாக இது இல்லை என்று மாணவன் சொல்லும் பொழுதுதான், அதே அப்பர் சுவாமிகளுடைய ஒரு தேவாரத்தில், கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புகனுக்க என் வாக்கினால் நெல்ல நீள் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே. அன்றே என்றால் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் பாடியிருக்காரு அந்த பாட்டை. எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அன்று இப்படி நான் நமசிவாய மந்திரத்தை உய்ந்தேன், இப்போ பாடி உய்ந்தேன் என்று அன்றே என்று இந்த பாட்டை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு பையன் கேட்கிறான், நேற்று நான் அந்த அமர்வுல சொன்ன செய்தியை இங்கே கேட்காதவர்களுக்காக ஒரு முறை திரும்ப சொல்லுகின்றேன். பெரிய புராணத்தை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் அனைவரையும் நம்மால் பின்பற்ற முடியுமா, ஒரு கேள்வி வைக்கிறார்கள். அதில் இருக்கிற நாயன்மார்களை நாம் பின்பற்ற முடியுமா? வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று பட்டினத்தார் சொல்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். இப்படிப்பட்ட அருளாளர்களை இவர்களை பின்பற்ற முடியாது என்று சொன்னதற்கு பின்னால் பெரிய புராண அடியார்களை நாம் எப்படி 21ஆம் நூற்றாண்டில் பின்பற்ற முடியும் இன்றைய இளைஞனுடைய கேள்வி. எப்படி செய்யலாம்? இதற்கு பதில் திருமுறையில் தான் நமக்கு கிடைக்கிறது. பெரிய புராண அடியார்களில் யார் யாரெல்லாம் நம்மால் பின்பற்றக்கூடிய அடியார்கள், யார் யாரெல்லாம் நம்மால் வணங்கவும் வழிபடவும் தக்க அடியார்கள் என்ற ஒரு அழகான ஒரு பாகுபாடு திருமுறையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையை நாம் ஆழமாக நுணுக்கமாக படித்தால் இந்த தெளிவு நமக்கு கிடைக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்ம சாதாரணமாக அந்த பாட்டை படிப்போம், தில்லை வாழந்தனர்தமடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லையே என்னாதை எப்பகை கடியேன் இளையாந்தன் குடிமாறனடியாக்கும் அடியேன். இப்படி பாராயணமா பக்தியா படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஆய்வாக பாருங்க, இதுல ரெண்டு விஷயத்த சுந்தரர் பதிவு செய்கிறார். சில அடியார்களை சொல்லும் பொழுது அடியேன்னு நிறைவு செய்கிறார், சில அடியார்களை சொல்லும் பொழுது அடியாருக்கும் அடியேன்னு சொல்றார். இது ஏதோ இலக்கியத்திற்காக நயத்திற்காக சுவைக்காக சொன்னார் என்று நாம் பார்க்காமல் இதில் ஏதோ ஒரு நுட்பமான பொருளை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ல விரும்புகிறார் என்று நாம் பிரித்து பார்க்கும் பொழுது அடியேன்னு சொல்லக்கூடிய அடியார்கள் எல்லாம் நம்மால் பின்பற்ற முடியாத அடியார்கள். அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய தொண்டுகள் எல்லாம் நம்மால் பின்பற்ற முடியும். திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், திருநாவுக்கரசர் செய்த தொண்டு நெறி உழவாரம் நம்மால் செய்ய முடியும். ஆனா இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன்னு முடிச்சிருப்பார். கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், கண்ணப்பர் அடியார்க்கும் அடியேன் அங்கு வராது, கண்ணப்பர்க்கு அடியேன். எவ்வளவு நுணுக்கமாக நமக்கு தேவாரம் பதில் சொல்லுகிறது. எனவே தேவாரத்தை படிக்கும் பொழுது மிக ஆழமான ஒரு பதிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்திக்காக நான் இதை குறிப்பிடுகின்றேன். அதே போல பெருமானுடைய ஐந்து முகங்கள் சொல்வார்கள், ஆகமங்களில் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்களில் ஈசான முகத்திலிருந்து தோன்றிய வடிவம் நடராசருடைய வடிவம் என்று சொல்வார்கள். அதே போல நம்முடைய சிவ தாண்டவங்கள் என்று சொல்லக்கூடிய நூலில் மிக அற்புதமான சில புதிய தாண்டவ வகைகள் சொல்லுகிறார்கள். திரிபுர தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், புஜங்க தாண்டவம், முனி தாண்டவம், பூதத்தாண்டவம், சுதா தாண்டவம், சிருங்கார தாண்டவம், இதை பற்றி ஒவ்வொன்றத்தையும் விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை.
எனவே நான் விரைவாக இந்த கட்டுரையை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதே ஒரு பெருமானுடைய நடனத்தை வைத்துக்கொண்டு அழகாக நம்முடைய முன்னவர்கள் சில தலங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். திருவாரூர் அசபா நடனம், திரு கோழிலி, அந்த தலத்துக்கு பேரே பாருங்க, கோழிலி. ஞானசம்பந்த பெருமான் பாடுறார், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் நாம் அன்பு செய்வோம், மடநெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை விழிக்கும், கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்குமவன் கோழிலி என் பெருமானே. அந்த தலத்துக்கு போனீங்கன்னா நவகிரகம் நம்ம எல்லா தலத்திலும் இருக்கிற மாதிரி சதுரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நவகிரகங்கள் வரிசையாக பெருமானை வணங்கிய நிலையில் அந்த நவகிரகங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும். அது அந்த கோழிலி என்ற தலத்திலும் திருவாரூர் தலத்திலும் நம்ம பார்க்கலாம். அந்த கோழிலியில் பெருமான் ஆடிய நடனம் பிரம்ம நடனம். திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில் பெருமான் ஆடிய நடனம் உண்மத்த நடனம். நள்ளாறும் இப்படி சொல்லுவார் இல்லையா, பச்சை திருப்பதிகள் நமக்கு தெரியும், நாகமார்த்த நம் பெருமான் மேயது நள்ளாறு என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுவார். நாகப்பட்டினம் என்ற தலத்தில் பெருமான் ஆடிய நடனம் பறவா தரங்க நடனம். பறவை என்று சொன்னால் கடல் என்று பொருள். எனவே கடல் பட்டினமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் பெருமான் ஆடிய நடனம் பறவா தரங்க நடனம். திருமறைக்காடில் பெருமான் ஆடிய நடனம் ஹம்ச நடனம். ஹம்சம் என்று சொன்னால் அன்னப்பறவையை குறிக்கக்கூடியது. திருமறைக்காடு நமக்கு தெரியும் அற்புதம், ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் நிகழ்த்திய அற்புத தலம். திருவாய்மூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் பெருமான் ஆடிய நடனம் கமல நடனம். கமலம் என்று சொன்னால் தாமரை. திரு காராயில் என்ற தலத்தில் பெருமான் ஆடிய நடனம் குக்குட நடனம். குக்குடம் என்று சொன்னால் கோழி என்று பொருள். எனவே அப்படி பெருமானுடைய வடிவங்கள் மூன்று வடிவங்கள் சொல்வார்கள், போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம். அதில் போக வடிவமாக இருக்கிற வடிவங்களில் நடராசர் வடிவமும் சோமாஸ்கந்தர் வடிவமும் மிக அற்புதமான வடிவங்கள். ஏன்னா நடராசர் பெருமான், இன்னொரு கேள்வி வருகிறது, நடராசரை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. ஏன்னா இது முக்கியமாக இங்கே தான் சொல்லணும், நடராசரை வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். நான் கேட்டேன், யார் வீட்டில் அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டில், நீ நடராசர் வீட்டில் இருந்துக்கிட்டு நடராசரை வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்கறது எவ்வளவு அறிவினுடைய ஊனமாக நான் பார்க்கிறேன். நாம இருக்கிறதே நடராசருடைய வீடு, அவன் இந்த உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கிறான். எங்கள் இல்லத்திலலாம் பார்த்தீங்கன்னா நடராசர் தான் மூலமூர்த்தியாக எங்கள் இல்லத்தில் இருக்கிறார். நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. அற்புதமாக இரண்டாவது முறையுமாக ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் நம்முடைய நடராசர் மூர்த்தி. எனவே வீட்டில் வைங்க, அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு வரலாம். ஆஸ்திரேலியா இருக்கவங்க அடிக்கடி இந்தியா இலங்கைக்கு போய் வரலாம். நடராச பெருமான் இருந்தால் அந்த வீடு ஒரு இயக்கம் சார்ந்த வீடாக, இயங்கிக் கொண்டிருக்கிற வீடாக, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிற வீடாக இருக்கும் நடராசர் இருக்கிற வீடு. எனவே நடராச பெருமானை இல்லத்தில் வைப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. நடராச பெருமானை வைச்சுன்னா வீடு இன்பமயமாக இருக்கும். ஏன்னா அவன் சச்சிதானந்த வடிவம் என்று சொல்வார்கள். சத்து சித்து ஆனந்தம், சித்தாந்தம் சொல்லும், சத்து என்றும் உள்ள பொருள், சித்து அறிவா அறிவு பொருள், ஆனந்தம் ஆனந்தமாக இருந்து ஆனந்தத்தை தருகின்ற பொருள். எனவே சச்சிதானந்த சொரூபியாக இருக்கக்கூடிய நடராச பெருமானை நாம் மனதிற்குள் தியானம் செய்வது என்பது ரொம்ப அற்புதமானது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நடராச பெருமான், அதில் எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா அந்த இளைஞர்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்கிறார்கள். அவங்களுக்கு நான் வந்து இந்த பாடல்களை நடத்தும் பொழுதும் இந்த மாதிரி நடராசர் தத்துவத்தை நடத்தும் பொழுதும் நாம் அறிவியல் பூர்வமாக நடத்த வேண்டி இருக்கிறது. உலகத்தினுடைய மையப்புள்ளி என்று சொன்னால் அது சிதம்பரம் என்று நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய மையப்புள்ளி பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான, உலகத்துல வந்து நம்ம ஒட்டுமொத்தமான அந்த பரப்பளவையும் பார்த்து அதில் மையப்புள்ளி எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் அது சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரமாக இருக்கிறது. அந்த சிதம்பரத்திற்குள்ளாக நடராச பெருமான் இருக்கக்கூடிய பொன்னம்பலம் என்பது அதனுடைய மையப்புள்ளியாக இருக்கிறது. அந்த காலத்தில் இப்படி அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால தான் அதை சிவ பரத்துவம் என்று நாம் சொல்லுகிறோம். பெருமானுடைய காஸ்மிக் டான்ஸ் என்று அதை சொல்லுகிறார்கள். அவன் இந்த உலகத்தை இயக்குகின்றான், சாதாரணமாக இலக்கில். அதான் ரொம்ப அழகா நம்முடைய பெரிய புராணத்தில் சொன்னார், உலகம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணி என் அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று நம்முடைய பெரிய புராணத்தில் குறிப்பு வருகிறது. நம்முடைய கண்டப்பத்தில் ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பதிவு செய்கின்றார் என்ற கருத்தோடு நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்டப்பத்து என்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்திருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசு பாசம் அறுத்தானே
எல்லோரும் இறஞ்சுதில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்களை தாகி. நான் சொன்ன கருத்து ஆரம்பத்துல பஞ்சபூதங்களாக நடராச பெருமான் இருக்கிறான் கருத்தை இந்த பாட்டில் வைக்கிறார் மணிவாசகர். பூதங்களை தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதம் இல்லா பெருமையனை கேதங்கள் கடுத்தாண்ட கிளரொளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே. கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று நமக்கு பெரிய புராணம் சொல்லுகிறது. சிதம்பரத்தை அந்த நடராசனருடைய மூர்த்தத்தை பாடாதவர்கள் இல்லை. பிற்காலத்தில் வந்த முத்துத்தாண்டவர் அவரை பற்றி சொல்லாமல் நம்ம ஆடல் வல்லானை பற்றி நிறைவு செய்தால் ஆடல் வல்லானுக்கு அது குறையாக முடிஞ்சுவிடும். அவருக்கு ஒரு மனக்குறை இருக்கும், இதை முத்துத்தாண்டவரை பற்றி சொல்லலையே அப்படின்னு. நம்முடைய சைவத்தினுடைய நீட்சியாக முத்துத்தாண்டவரை நாம் பார்க்கலாம். ரொம்ப அழகாக அவர் ஒரு சிவாச்சாரியார் மரபில் வந்தவர் தான். அவர் ரொம்ப அழகாக போய் அந்த பெருமானிடத்தில் அந்த நடராசர் கோலத்தை, அவர் சீர்காழியில் பிறந்தவர் ஆனால் அவரை ஆட்கொண்ட பெருமான் சிதம்பரம் நடராச பெருமான். உங்களுக்கு எல்லாம் ஒரு தெரிந்த பாடல், அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாய மாளவ கவுளை அப்படின்னு சொல்லுவாங்க. மாய மாளவ கவுளை தான் சங்கீதத்தினுடைய அடிப்படை ராகமாக குழந்தைகளுக்கு சரளி வரிசை என்று சொல்லக்கூடிய அந்த பால பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ராகமாக இருப்பது அந்த மாய மாளவ கவுளை. அந்த ராகத்தில் அவர் பெருமானை பாடுகின்ற ஆடி கொண்டந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோம் ஓடி கொண்டந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோம் நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நம்பர் திரு செம்பும் அம்பலவாணர் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோம். ஆரணவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் விரித்தாட ஆரணவமணி மாலைகள் ஆட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பரம் தேராட பேரணி வேதியத்தில்லை மூவாயிரம் பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தன்னிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோம் ஆயிரம் வேண்டாமோம். ஓ இதோட நான் நிறுத்தலைன்னா இங்க இருக்கிற சபாநாதன் ஆட ஆரம்பிச்சிருவார். எனவே அந்த சபாநாதனை பற்றி ஆடல் வல்லான் என்ற தலைப்பில் நான் விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு. நன்றி சபாநாதன் அவர்களே, வணக்கம்.